ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த எஸ்எஸ்சியில் சிஹெச்எஸ்எல் அட்மிட் கார்டு வந்து உங்களுக்கு 4 நாளைக்கு முன்னாடி டவுன்லோட் பண்ணிக்கலாம். இங்கே அந்த அட்மிட் கார்டு வந்துருச்சு, அதை எப்படி இருந்தால் உங்கள்கிட்ட டவுன்லோட் பண்ணி காத்த போகிறேன். இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணால் நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்துக்கோங்க. டவுன்லோடு இ அட்மினிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் இருக்கும், அதை வந்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னா உங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ண சொல்லுவாங்க. அப்படி இல்லையா உங்கள் கேண்டிடேட் நேமும் நீங்கள் டேட் ஆஃப் பர்த்தும் என்ட்ரி பண்ணாலே போதும், உங்கள் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். நான் இப்போ என் நேமும் டேட் ஆஃப் பர்த்தும் என்ட்ரி பண்ண போகிறேன். இதோ ஃப்ரெண்ட்ஸ், என் நேமும் டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணிட்டு டவுன்லோடு இ அட்மினிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட்னு கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் இதோ என்னோடய அட்மிட் கார்டு இது வந்துருச்சு, இதை என்னோடய ரோல் நம்பர், இந்த எக்ஸாமினேஷன் பாஸ்வேர்டு கொடுத்துருக்காங்க. இந்த பாஸ்வேர்டு கண்டிப்பாக நீங்கள் நோட் பண்ணிக்கணும், இந்த பாஸ்வேர்டு தான் உங்களுக்கு உள்ளே லாகின் பண்ணுவோம். பாஸ்வேர்டு வேறு ஒன்றும் கிடையாது, உங்கள் டேட் ஆஃப் பர்த் தான் அப்படியே லைனாக கொடுத்துருப்பாங்க. எனக்கு எக்ஸாமினேஷன் டேட்டு, ரிப்போர்ட்டிங் டைம், எனக்கு ரிப்போர்ட்டிங் டைம் க்ளோஸ் பண்ணுற டைம், எனக்கு எக்ஸாமினேஷன் வந்து, எனக்கு எக்ஸாமினேஷன் வந்து 1 மணிலேருந்து 2 மணி வரையும், 13:10 அன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த மாதிரி க்வெஸ்சன் எவ்வளோ மார்க்கில் இருக்கும் அதுக்கு கீழே இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஜெனரல் இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேண்டிடேட் வந்து கண்டிப்பாக 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கையில் கொண்டு வரணும்னு சொல்லியிருக்காங்க. அட்மிட் கார்டு கண்டிப்பாக இருக்கணும், அப்படி இல்லைனா என்ட்ரி பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஒரிஜினல் ஒரு ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப் ஏதாச்சும் வேணும், பாஸ்போர்ட்டோ, ஆதார் கார்டோ, டிரைவிங் லைசன்ஸோ, இல்லை ஏதாச்சும் ஐடி ப்ரூஃப் கண்டிப்பாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் இந்த அட்மிட் கார்டு உள்ள டேட் ஆஃப் பர்த்தும் ஐடி ப்ரூஃபில் உள்ள டேட் ஆஃப் பர்த்தும் கரெக்டாக இருக்கணும், அது எதுவும் மிஸ்மேட்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு எக்ஸாம் எழுத விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது கரெக்டாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு ஃபேஸ் மாஸ்க் ஒன்று எடுத்துக்கணும், ஹேண்ட் சானிடைசர் ஒரு பாட்டில், சின்ன பாட்டில் கையில் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். ஒரு அது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்பரண்ட்டான வாட்டர் பாட்டில் ஒன்று வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குடிக்கிறதுக்கு தண்ணி அந்த கண்ணாடி பாட்டில் மாதிரி இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து உங்களுக்கு ஒரு கொரோனா COVID-19 செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்ம் ஒன்று கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணியும் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதையும் டவுன்லோட் பண்ணி கையில் மறக்காமல் கொண்டு போயிருங்க, கண்டிப்பாக அதையும் கொண்டு போனால் தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டிக்ளரேஷன் ஃபார்ம் எப்படி இருக்குன்னா இதை காட்டுறேன் உங்களுக்கு ஒரு வாட்டி. இந்த ஃபார்ம் இப்படி தான் இருக்கும், ஹிந்திலேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்கும். இதான் அந்த ஃபார்ம், ஐ டிக்ளேர், ஐ வேர் பை டிக்ளேர் ஐ டு நாட் ஹேவ் பீன் டெஸ்ட் பாசிட்டிவ் ஃபார் கொரோனா வைரஸ். கொரோனா வைரஸ் எனக்கு பாசிட்டிவ் இல்லைன்னு நீங்கள் சொல்லி செல்ஃப் டிக்ளரேஷன் ஃபார்மில் கொடுக்குறீங்க, அதான் இது, வேறு ஒன்றும் கிடையாது. உங்கள் கேண்டிடேட் நேம், உங்கள் ரோல் நம்பர் வந்து அட்மிட் கார்டில் இருக்கும். உங்கள் எக்ஸாமினேஷன் நேம், எக்ஸாம் டேட்டு, நீங்கள் எந்த ஷிஃப்ட்டில் எழுதுறீங்க, உங்கள் எக்ஸாம் வீனஸ் நேம் எல்லாமே உங்கள் ஹால் டிக்கெட்டில் இருக்கும், அதை பார்த்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு சைன் மட்டும் போட்டு இதை அவங்ககிட்ட கொடுக்க சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட லிங்க் வேணாலும் கீழே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணால் நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.